எல்லாருக்கும் வணக்கம். எல்என்பி ரினுவபிள் சிஸ்டம்ஸ் இன்டகிரேட்டர் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேசிக்ஸ் ஆஃப் டிசிடிபி, அதாவது டைரக்ட் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், அதோட சில பேசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டாபிக் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட சில கேள்விகள் நம்ம கேட்டுக்கலாம். டிசிடிபினா என்ன, அது எங்கே பயன்படுத்துகிறாங்க, அது பார்க்குறக்கு எப்படி இருக்கும், அதில் முக்கியமான விஷயங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன, அதில் என்னென்ன ரெக்கமெண்டட் மேக்ஸ் இருக்குது, அந்த எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டட் மேக்ஸ் எதெல்லாம் பண்ணலாம், இன்டர்னலாக அது எப்படி வயர் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிசிடிபி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து எதுக்காக நம்ம டிசிடிபியை கொடுக்குறோன்னா, டைரக்ட் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய டிசி பவரை ப்ரொடெக்டடாக இன்வெர்ட்டருக்கு கொடுக்கணும். இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, இது அந்த பிவி மாடியூல்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது, ப்ளஸ் வந்து நம்ம இன்வெர்டர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த டிசிடிபியில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் இருக்கும், ஃபியூசஸ் இருக்கும், சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே எந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி இவங்க டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஇசி 60947 Part 1, 2, 3 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை டிசைன் செய்யப்படுது. ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது வந்து பவர் ஜென்ரேஷன், சோலார் பவர் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரியில் ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், ஹைப்ரிட் சோலார் அப்ளிகேஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி டிசிடிபி, இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ரெண்டு இன்புட்டு ரெண்டு அவுட்புட், அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்ஸு, ரெண்டு இன்புட் ஸ்ட்ரிங்ஸு, ரெண்டு அவுட்புட் ஸ்ட்ரிங்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இன்புட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகே, இன்புட்டுக்கு போகிறக்கு வேண்டி கிளான்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இது இல்லாமல் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைசஸும் இதில் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா டிசிடிபி அண்ட் ஏசிடிபி ரெண்டுமே ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஒன் இன் ஒன் அவுட்டு டிசிடிபி வித் ஏசிடிபி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும்தான் வருது, ஓகே, இன்புட் மட்டும்தான் வருது ஒரே. புரியுதுங்களா? அதுக்கு எஸ்பிடி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் ப்ரொடெக்ஷன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி எஸ்பிடி இது கொடுத்துருக்காங்க. அதாவது இது வெறும் டிசிடிபி 2 இன்டூ அவுட், இது வந்து டிசிடிபி வித் ஏசிடிபி, ஒரு சிங் ஒன் இன் ஒன் அவுட்டில் ரெண்டுமே ஒரே இதில் வந்து ஐசோலேஷன் மூலமாக இதை வந்து டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் இங்கே இருக்குது, இடத்துக்கு தனியாக இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிளான்ஸ் யூஸ் செய்யப்படாத இடங்களில் நம்ம வந்து எம்சி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபோட்டோவில் பாருங்கள், ஒரு ரியல் லைஃப் ஃபோட்டோ உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 99 டிசிடிபி, இதில் வந்து 9 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, 9 இன்புட்டு 9 அவுட்புட்டு. இதில் பாருங்கள் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் 3 யூஸ் பண்ணியிருக்கோம், 40 கிலோ ஆம்ப்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வரக்கூடிய கேபிள்ஸை வந்து ஃபியூசஸ் மூலமாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபியூஸ் டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ஆம்ப்ஸ் ஃபியூஸு, 1000 வோல்ட் டிசி ப்ரொடெக்ஷனோட இது கொடுத்துருக்கோம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 வோல்ட்டு 20 ஆம்ப்ஸ், 15 ஆம்ப்ஸ்லேருந்து 20 ஆம்ப்ஸ் ஃபியூசஸ்ஸு யூஸ் செய்வாங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இதை பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணுறனால இதோட என்க்ளோஷர் வந்து ஒன்று IP65 ரேட்டிங்காக இருக்கணும், இல்லைன்னா IP66 ரேட்டிங்காக இருக்கணும். அதே மாதிரி இதோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 டிகிரி செல்சியஸ், அதாவது -10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி இன்புட்ஸை பேஸ் பண்ணி இதோட டைப்ஸ் மாறப்போகுது, எப்படின்னா 1 இன்புட் 1 அவுட்புட், ஓகேங்களா, அடுத்து 2 இன்புட் 2 அவுட்புட், 3 இன்புட் 3 அவுட்புட், 4 இன்புட் 4 அவுட்புட், 6 இன்புட் 6 அவுட்புட், 9 இன்புட் 9 அவுட்புட், 10 இன்புட் 10 அவுட்புட். இதை பேஸ் பண்ணி இதை டிஃபைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது எல்லாமே அந்த ஒவ்வொரு இன்புட் லைன் ஸ்ட்ரிங்ஸ்லையும் அந்த வோல்டேஜை பேஸ் பண்ணி இதோட ஸ்விட்சிங்கை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இது வந்து டோட்டல் மேக்ஸிமம் இதோட டிசி வோல்டேஜ் வந்து 600 வோல்ட்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. அதே வந்து 1000 வோல்ட் தாங்கக்கூடிய மாதிரி ஸ்ட்ரிங்ஸாக வேணும், ஸ்ட்ரிங்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது 1000 வோல்ட்டில் இதை டிசைன் பண்ணணும். அதே வந்து 1500 வோல்ட் டிசி வந்து தாங்கக்கூடியதாக இருக்கணும், அந்த இது இன்வெர்டரை பேஸ் பண்ணி இந்த டிசிடிபிஸ் டிஃபைன் ஆகி செய்யப்படுது. அதே மாதிரி சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே டிசி எஸ்பிடி Type 2 தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இண்டிகேஷன்ஸ் இதில் ரொம்ப முக்கியம் எஸ்பிடியில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது, சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ்லாம். இது வந்து ஹெல்த்தி ஸ்டேட்டஸ். இதே வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபால்ட்டோ இல்லை சர்ஜோ இதில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து ரெட் கலராகவும் மாறிடும், சில இடங்களில் அது ஆரஞ்சு கலராகவும் மாறும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய வயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிக்கு பாசிட்டிவ் லைன்ஸுக்கு தனியாக, நெகட்டிவ் லைன்ஸுக்கு தனியாக செப்பரேட் கேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம 4 mm² கேபிளை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு சோலார்லேருந்து வரக்கூடிய கேபிளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எர்த்திங்கு வந்து 6 mm² கேபிள் யூஸ் பண்ணணும். அதே இது கொஞ்சம் ரேட்டிங் அதிகம், கிலோவாட் அதிகம், நம்ம இன்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் வந்து 6 mm² இருந்துச்சு அப்படின்னா எர்த்திங்க்கு அதை விட கொஞ்சம் பெரிய கேபிள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இந்த என்க்ளோஷர் வந்து பாலிகார்பனேட் மெட்டீரியல் ஆனதாக இருக்கலாம். அதே மாதிரி அதோட டாப் கவர் பார்க்குறக்கு இருக்கணும், ஏன்னா நம்ம எஸ்பிடிக்கு
இண்டிகேட்டர்ஸ் இண்டிகேஷனோட நம்ம எஸ்பிடி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது அது ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு வெளியிலிருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டு கவர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்பர் ஆஃப் இன்புட்ஸை பேஸ் பண்ணி இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ இது டிசிடிபி வித் டி ஒன் இன்புட் அண்ட் ஒன் அவுட் புட்டு. இதில் பாருங்கள் ஒரே ஒரு எஸ்பிடி, ஓகேங்களா. அதே மாதிரி கிளான்ஸுக்கு பதிலாக அந்த பிவி கேபிள்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எம்சி ஃபோர் கனெக்டர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம் இதை கன்சிடர் பண்ணும்போது ஃபியூசஸ்க்கான டெர்மினல்ஸ் நம்ம கொடுத்துருக்கணும், ஓகேங்க. ஃபியூஸ் ஹோல்ட் பண்ணக்கூடிய கனெக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிளான்ஸு, அதே மாதிரி டெர்மினலோட சைஸஸ்ஸு. இப்போ நம்ம வந்து ஒரு 4 ஸ்கொயர் mm 6 ஸ்கொயர் mm கேபிள்ஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டெர்மினல் பிளாக் 6 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 இன்புட் 2 அவுட்புட். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் 2 இருக்கும், அவுட்புட்ஸ் 2 இருக்கும். இதில் எஸ்பிடி நம்பர் ஆஃப் எஸ்பிடிஸ் 1 தான் இருக்க போது. இது மித்த எல்லா ஃபீச்சர்ஸுமே முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுக்கும் சேமாக தான் இருக்க போது. அதுவே வந்து 3 இன்புட் 3 அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸு 3 இன்புட்டாகவும் அவுட்புட் 3 அவுட்புட்டாகவும் இருக்கும். எஸ்பிடி இதுலேயும் 1 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மெயினாக ரேட்டிங்ஸ் தான் முக்கியம். 40 கிலோ ஆம்ப்ஸ் ரேட்டிங் உள்ள எஸ்பிடிஸை நான் நார்மலாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே நம்ம கன்ஸ்டர் பண்ணியிருக்கிற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1000 வோல்ட்டுக்கு வேண்டி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம், புரியுதுங்களா. அதே மாதிரி 4 இன்புட் 4 அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 எஸ்பிடி வரும். இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்புட்டும் அவுட்புட்டும் 4 வரும், ஓகேங்களா. இதுவுமே வந்து மேக்ஸிமம் எத்தனை கரண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் கரண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். பட் நம்ம மேக்ஸிமம் ஃபியூசஸ் பார்த்தீங்கன்னா 15 ஆம்ஸ் to 20 ஆம்ஸ் ஃபியூசஸ் இதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா 6 இன்புட் 6 அவுட்புட். இதில் 2 எஸ்பிடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே டெர்மினல்ஸு. இங்கே பாருங்கள் பிவி இன்புட் கேபிள்ஸ் வந்து போகிறதுக்கு வேண்டி நம்ம கிளான்ஸுக்கு பதிலாக இங்கே எம்சி ஃபோர் பின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பின்ஸு, இதெல்லாம் வந்து மேல் பின்ஸு, புரியுதுங்களா. ஸோ ஃபீல்டிலிருந்து வரக்கூடிய கேபிள்ஸ் இதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி இது ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கணும். ப்ளக் அண்ட் ப்ளே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. இதில் ஃபியூசஸ் பார்த்தீங்கன்னா 15 ஆம்ப்ஸ் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 10 இன்புட் 10 அவுட்புட்டு, ஓகேங்களா. இதுக்கு நம்பர் ஆஃப் இன்புட்டு பார்த்தீங்கன்னா 10 ஸ்ட்ரிங் இருக்குது, அவுட்புட்ஸும் 10 ஸ்ட்ரிங் இருக்குது. நார்மலாகவே நம்ம வந்து மேக்ஸிமம் 10 கிலோவாட், 25 கிலோவாட், 30 கிலோவாட், 50 கிலோவாட், 82.8 கிலோவாட், 100 கிலோவாட், இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக போக அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கன்ஸ்டர் பண்ண வேண்டியது எஸ்பிடி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எஸ்பிடி, நம்பர் ஆஃப் ஃபியூசஸ்ஸு, புரியுதுங்களா. இதெல்லாமே நம்ம ப்ரொடெக்டடாக யூஸ் பண்ணுறோமா. அதே மாதிரி மேக்ஸிமம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டிசைன் பண்ணும்போது ஒரு ஸ்பேர் வச்சுக்கிறது நல்லது. இப்போ நமக்கு அங்கே தேவை வந்து 2 இன் 2 அவுட்டு தான் அப்படிங்கும்போது நம்ம வந்து 3 இன் 3 அவுட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கு ஃபெயில் ஆகுது, நமக்கு இமீடியட்டாக அந்த ஸ்ட்ரிங்கு வந்து நம்ம பைபாஸ் பண்ணி அடுத்த இதில் ரன் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்பேர் ஒரு கேபிள்ஸு நம்ம இழுத்து வச்சுருக்கலாம். இதே வந்து இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிலோவாட்டுக்கு இது தேவைப்படாது. அதிகமாக கிலோவாட் ஜென்ரேட் பண்ணக்கூடியது ஆன் கிரிட்டு, அங்கே ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக தேவை, ப்ரொடெக்ஷன் நிற்கவே கூடாது அப்படிங்கிற கட்டத்தில் இந்த மாதிரி ஃபியூசஸ் எல்லாம் போதுங்கும்போது அந்த மாதிரி இடங்களில், அதாவது எக்ஸாம்பிள் இந்த 99 அவுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 82.8 கிலோவாட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 100 கிலோவாட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்ட்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்பேராக வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன், ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதை ரன் ஆகிற வரைக்கும் அந்த கேபிள்ஸை செக் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பேர் இருக்கிற கேபிள்ஸில் கனெக்ட் பண்ணி இது யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து 3 எஸ்பிடிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா. இது சிம்பிள் எக்ஸாம்பிள், 1 இன் 1 அவுட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாசிட்டிவ் கேபிள் வருது, அதை வந்து ஃபியூஸ் மூலமாக தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நெகட்டிவ் கேபிள்ஸும் வருது, அதை டைரெக்டாக நம்ம வந்து டெர்மினல்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி எஸ்பிடிக்கு கொடுக்குறோம், புரியுதுங்களா. இது பாருங்க எம்சி ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, எர்த்துக்கு செப்பரேட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஏசிடிபி டிசிடிபி ரெண்டுமே ஒரே இதில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்காங்க. டிசி கேபிள்ஸை என்ட்ரி பண்ணுறதுக்கு எக்ஸிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிளான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கான்டியூட்ஸ்லேருந்து வருது. ஃபியூஸ் ஹோல்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசி கனெக்ஷன்ஸ்க்கு வேண்டி. இங்கே ஒரு ஸ்விட்சு, டிசி சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸு, இதெல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். Please subscribe and press the bell icon to know more and learn more. இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொடுக்கப்பட்ட காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.